வணக்கம் ஜீவாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம் இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு பாத்தீங்கன்னா 1 கப் அரிசி 1/2 கப் துவரம் பருப்பு நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத முதல்ல நம்ம வேக போட்டு எடுத்துறலாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம எப்பவே ஊற்ற தண்ணியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு குழைவா இருக்கணும் இல்லையா அதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்திக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இது மூடி போட்டு இப்ப நல்ல விசில் விட்டு எடுத்துட்டு வந்துறலாம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் முள்ளங்கி கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சாம்பார் தூள் பெருங்காயம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் நம்ம வீட்ல அரைச்ச சாம்பார் தூள் தான் சேர்க்க போறேன் நம்ம சாம்பார் தூள் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க ஒரு சின்ன சைஸ் லெமன் புளி ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சு விட்டுறலாம் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுறலாம் மிளகு கொஞ்சமா சீரகம் வெங்காயம் இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை சேர்த்துறலாம் பெருங்காயம் மஞ்சள் தூள் ரெண்டு சேர்த்துட்டேன் அடுத்ததா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சமா வதங்கிடுச்சு இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துறலாம் கேரட் முள்ளங்கி பீன்ஸ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே சாதத்துக்கு நம்ம உப்பு போட்டோம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாம்பார் தூளை சேர்த்துடலாம் இப்போ புளி கரைச்சி எடுத்து வந்துட்டு வந்துட்டேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம சாம்பார் தூள் சேர்த்திருக்கோம் அதுக்கு பதிலா வறுத்து அரைச்சு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் மல்லி சீரகம் மிளகு மிளகாய் வத்தல் வெந்தயம் கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு இது எல்லாத்தையும் எண்ணெயில் லேசாக வறுத்துட்டு அப்படியே ஆற வச்சு தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க சாதம் நமக்கு நல்லா குழைவா வெந்துருச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு போய் காய்கறி எல்லாம் வெந்துருச்சு நம்ம இப்ப சாதத்தை சேர்த்து கலந்துக்கிடலாம்
நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நெய் சேர்த்தாச்சு டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி நமக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கொத்தமல்லி இல சேர்த்துக்கலாம் டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி நல்லா சாப்பிடுங்க மறக்காம ஜீவாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம்